நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தேய்பிறை சந்திரன் பாபர் என்றீர்கள். தேய்பிறை அஷ்டமி சந்திரன் பாபர் என்றால் அன்று சதி சரி பாதியாக இருக்கிறது, அவரை பாதி சுபர் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஜோதிடமே ஜோதி இஷம், ஒளியான ஒரு அறிவனும் ஒளிதான். ஜோதிடமே இந்த ஒலிக்குள்ள தான் அடங்கி இருக்கிறது. அர்த்த சந்திரன், அர்த்த சந்திரன்னா பாதி சந்திரன் அர்த்தம். இந்த அஷ்டமி சஷ்டி சஷ்டி அஷ்டமி அன்று அவர் வந்து அர்த்த சந்திரனாக பாதி சந்திரனாக இருப்பார். அப்போ அந்த பாதி சந்திரன்றது உண்மையில் சூரியனை போன்ற ஒரு நிலைதான், பாதி சுபர் பாதி அசுபர். வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற, பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அதிக ஒளித்திறனுடன் கூடிய குருச்சந்திர யோகம் தான் வேலை செய்யாதுன்னு நான் சொல்றேன். உதாரணமாக ஏழாம் இடத்துல வளர்பிறை சந்திரனோடு குரு எந்த விதமான பாபத்தன்மையும் இல்லாமல் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில மனைவி கெடுவார், வாழ்க்கை துணை கெடும். அந்த அதிக ஒளித்திறனோடு இருக்கின்ற அந்த பாவகத்திற்கு நேர் எதிராக அவங்க பார்ப்பாங்க இல்லையா, அந்த பார்க்கின்ற பாவகம். இப்போது நீங்க கடகத்தில் 15 சொல்றீங்களா, அப்ப அந்த 11 பாவகம் லாபஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அதிகமான ஒளித்தன்மையை பெறும். இந்த இந்த இரண்டான அமைப்புல ராகுவ கேதுவ சேர்ந்துட்டு அந்த பலனே இல்லை. ஏன்னா அவர்கள் இருள் கிரகங்கள், அந்த அதிகமான சுபத்துவ ஒளியை அந்த ராகுவோ கேதுவோ சனியோ கெடுத்து விடுகிறார்கள். அவர் சஷ்டி அஷ்டமி நவமி இந்த மூன்று திதிகளில் இருக்கும்போது அவர் நேர் அர்த்த சந்திரனாக இருப்பார். வானத்தில் பாருங்க, அன்றைக்கு நேர் பாதியாக சந்திரன் பிளவுபட்டிருப்பார். பாதி சந்திரன் இருளாக இருக்கும், பாதி சந்திரன் மறைந்திருக்கும், பாதி சந்திரன் ஒளியோடு இருக்கும். சூரியன் தலைமை கிரகம், குரு ஒளி கிரகம். தலைமை கிரகமான சூரியனை ஒளி கிரகமான குரு பார்க்கும்போது அங்கே தலைமை தாங்கும் அமைப்பு ஏற்படுகிறது. சூரியனோடு சேர்ந்து சூரியனை சுபத்துவப்படுத்துவது சிவராஜயோகம், சூரியனுக்கு நேரெதிரே இருப்பது சிவராஜயோகம், சூரியனோடு கலந்திருப்பது ஓரளவுக்கு சிவராஜயோகம். ஒரு துறவி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பிற்கு இலக்கணமாக மகாவீரவருடைய அவதார ஜாதகம் இருக்கும். அவர் துறவிதான், ஆனால் அவர் வந்து மடத்தில் ஒரு நிர்வாக துறவியாகத்தான் மகாபரிவர் இருந்தார்கள். அவருடைய பீடத்திற்கு, அந்த பீடத்தின் தலைமைக்கு அவருக்கு ஒரு இதாக இருந்தது. ஆகையினால்தான் மகாபரிவர் அவர்கள் அந்த துறவு நிலையிலும் ஒரு உயர்நிலையாக, துறவு நிலையிலும் ஒரு உயர்நிலையாக இருந்தார்கள். செவ்வாய் அதிக சுபத்துவமாக, சிகப்பு நிறம், கட்டிடம், அதிகாரம், விளையாட்டு, நெருப்பு, மருத்துவம் போன்ற விஷயங்கள் அமையும். புதன் அதிக சுபத்துவமாக, அப்போ புத்தி, கம்ப்யூட்டர், கணக்கு, பேப்பரு, வித்தை, பேசுறது, தூதன், அஞ்சல், தூது செல்லுதல், பச்சை நிறம் உள்ள பொருட்கள். நீங்கள் அந்த நான் சொல்லுகின்ற சுபத்துவம் சுற்றும் உள்ள ரெண்டு இதையுமே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய ஜாதகப்படி என்ன யோகங்கள் இருக்கின்றன, எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கின்றன. தேய்பிறை பஞ்சமின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அது வரைக்குமே அவர் வந்து முழு வட்ட வடிவத்தை இழக்க மாட்டார். சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற சுபகிரகங்கள் அதியோகத்தில் நல்ல பலன்களை தரும். கிட்டத்தட்ட சனிக்கு நிகரானவர். அவர் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு 6, 7, 8 இருக்கின்ற சுபகிரகங்களை அவரால் அதியோக அமைப்பில் மேலும் ஒளியை கூடுதலாக தர முடியாத ஒரு சூழ்நிலையில இங்கே அதியோகம் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாளை மறுநாள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.